ஜிவி பிரகாஷ் ஜோதிகா ஆகியோர் நடித்துள்ள படம் நாச்சியார். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். காவல்துறை அதிகாரி ஜோதிகா இவரது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட காவல் நிலையத்திற்கு கற்பழிப்பு புகார் ஒன்று வருகிறது. இது குறித்து விசாரிக்கும் போது ஜிவி பிரகாஷ் தான் குற்றவாளி என்பது தெரிய வருகிறது. ஒரு கட்டத்தில் ஜிவி பிரகாஷை கைது செய்யும் ஜோதிகா 18 வயதுக்குட்பட்டவர் என்பதால் அவரை சிறுவர் காப்பகத்தில் சேர்க்கிறார். கற்பழிக்கப்பட்ட இவானாவை தனது கட்டுப்பாட்டில் தனது வீட்டிலேயே வைத்து பாதுகாக்கிறார். பின்னர் ஜிவி பிரகாஷிடம் நடத்தப்படும் விசாரணையில் ஜிவி பிரகாஷ் இவானா காதலித்து வந்தது தெரிய வருகிறது. இந்நிலையில் இவானாவுக்கு குழந்தையும் பிறக்கிறது. குழந்தைக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்படுகிறது. இதில் குழந்தை ஜிவி பிரகாஷின் டிஎன்ஏ ஒத்து போகாததை அடுத்து ஜிவி பிரகாஷ் ஒரு அப்பாவி என்பது தெரிய வருகிறது. இதையடுத்து இவானாவை கற்பழித்த குற்றவாளி யார் என்பது குறித்து தீவிர விசாரணையில் இறங்கும் ஜோதிகா அதற்காக பல இன்னல்களை சந்திக்கிறார். இவானாவுக்கு நெருக்கமானவர்கள் அனைவரையும் விசாரிக்கிறார். கடைசியில் இதற்கான காரணமான குற்றவாளியை ஜோதிகா கண்டுபிடித்தாரா, அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா, இவானாவுக்கு பிறந்த குழந்தை பற்றிய தகவல் ஜிவி பிரகாஷுக்கு தெரிய வந்ததா, கடைசியில் ஜிவி என்ன முடிவு எடுத்தார் என்பதை படத்தின் மீதி கதை. ஜோதிகா இதுவரை ஏற்காத ஒரு கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறார். ஒரு நேர்மையான முரட்டுத்தனமான போலீஸ் அதிகாரியாக அவரது கதாபாத்திரத்திற்கு பொருந்திருக்கிறார். இருப்பினும் கமர்ஷியலாக நடித்து வந்த ஜோதிகாவை போலீஸ் அதிகாரியாக இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் பாலாவால் மட்டும்தான் காட்ட முடியும். ஜிவி பிரகாஷ் அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை வெகுளித்தனத்துடன் சிறப்பாக செய்திருக்கிறார். ஜிவி பிரகாஷுடனான காதல் காட்சிகளில் இவானா ரசிக்க வைத்திருக்கிறார். ராக்லைன் வெங்கடேஷ், தமிழ் குமரன் உள்ளிட்ட மற்ற கதாபாத்திரங்களும் படத்திற்கு வலு சேர்த்திருக்கின்றன. வழக்கமான பாலா படம் போல இல்லாமல் இந்த படம் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. காதல், பாசம், கற்பழிப்பு என காட்சிகள் நகர்ந்தாலும் அதில் பாலாவின் வழக்கமான அழுகாட்சி உள்ளிட்ட அழுத்தமான உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் இல்லாமல் திரைக்கதை அமைந்திருக்கிறது. பின்னணி இசையில் இளையராஜா கலக்கியிருக்கிறார். பாடலிலும் ரசிக்க வைத்திருக்கிறார். ஈஸ்வரின் ஒளிப்பதிவில் காட்சிகள் சிறப்பாக வந்திருக்கிறது. மொத்தத்தில் நாச்சியார் நடுங்க வைக்கிறாள். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.